சிகிச்சையில் இருந்தபொழுது அவருடைய உடல்நிலை மிகவும் கிட்டத்தட்ட தினங்களுக்கு கழித்ததற்கு பின்னால் மிகவும் மோசமான ஒரு நிலையை எட்டிய பொழுது என்னிடம் வந்து மான் மிக அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் என்னை வந்து சந்தித்த அவர்கள் கேட்ட பொழுது மான் மிக அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்கள் மாற்று ஏற்பாடு இப்பொழுது என்ன தேவை என்று நான் கேள்வி எழுப்பும்போது அந்த மாதிரி ஒரு அசாதமான சூழல் எழுந்தால் நாம் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னதை நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மான் மிகு அம்மாவுடைய நிலையை கண்டு நான் அழுது புலம்பினேன் அதற்கு பின்னாலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவர்களை கேட்ட பொழுது உடனடியாக மான்மிகு அம்மா அவர்கள் வகித்த பொறுப்பான கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மான்மிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் அந்த பொறுப்பையும் ஏற்று நடத்துவதற்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணித்த பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அவர்கள் கழக பொதுச் செயலாக மாண்புமிகு நம்முடைய கழகத்துடைய அமைத்தலைவர் மதுசூரன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் முதலில் முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அதை மறுத்தேன் என்னால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் இரண்டு முறை என்னை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் நான் அதை இருக்கின்ற சூழ்நிலையை கருதி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கின்ற பொழுது இருந்த மனநிறைவை எனக்கு போதும் மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னால் அந்த பதவியில் எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடிவு பண்ணி கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் அவர்கள் என்னை விடாப்படியாக உங்களை சொன்னால்தான் அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை சொன்னால் இரண்டு முறை மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரை விடுத்து இன்னொருவரை தேர்வு செய்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து சேரும் ஆட்சிக்கு வந்து சேரும் அதனால் பல கருத்து வேற்றுமைகள் உருவாகும் அதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும் அது உங்களால் ஏன் உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் சிந்தித்து பார்த்தேன் நம்மால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன்